ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸை வித்தின் 7 டேஸில் எப்படி ரெடியூஸ் பண்ணலானோ, அதே மாதிரி நம்மளுக்கு எதனால் வந்து ஓப்பன் போர்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டொமேட்டோ மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். டொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் ஏ சி கே இருக்குது. இதில் வைட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின், ஏன்னா உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து டேன் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் வைட்டமின் கே தான். பட் உங்களுக்கு இந்த வைட்டமின் கே இந்த டொமேட்டோ மட்டுமே வச்சு உங்களோட ஃபேஸில் இருக்கிற இதுக்கு ரெடியூஸ் ஆகுமா பார்த்தா அப்படிலாம் இல்லை. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் க்யூபாக கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து டைட் ஆகும் இந்த ஐஸ் க்யூப் படும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஓப்பன் போர்ஸஸ் இருக்குது, பட் அது நம்ம விசிபிளாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் மைனூட்டாக நீங்கள் மிரரில் பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டி டாட் மாதிரி உங்கள் ஃபேஸில் இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் வந்து நார்மலான பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஓப்பன் போர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் லார்ஜ் சைஸாக இருக்கும். ஃபேஸை வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே போயிட்டு அந்த ஓப்பன் போர்ஸ் வழியாக வெளியே வரும். அப்போ உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே வெளியே வந்துடுது, அகெயின் வந்து அந்த நார்மல் கண்டிஷனுக்கு போயிடும். இது மாதிரி இருக்கும்போது எதுக்கு சில பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்குன்னு அந்த ஓப்பன் போர்ஸஸ், நம்ம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்ட் ஆகிருப்போம், நம்ம வந்து ஹாட் வாட்டர் இருந்தால் மட்டும்தான் குளிப்போம் அந்த மாதிரி இருப்போம். நம்ம ஃபேஸில் வந்து நிறைய ஹீட் கண்டிஷன் ஹீட்டான விஷயம் நம்ம பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய ஹீட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஓப்பன் போர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சைஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா சைஸ்க்கு போகும். அது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆகும்போது தான் உங்களுக்கு ஒரு லார்ஜ் சைஸ் நீங்கள் விசிபிளாக பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு நல்லாவே தெரியும், பெரிய ஓப்பன் போர்ஸஸ் மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு ஹோல்ஸ் மாதிரிலாம் தெரியும் பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அதுதான், அது அவங்களுக்கு ஓப்பன் போர்ஸாக மட்டும் இருக்காது, அவங்க ஃபேஸ் ரொம்ப தொங்குன மாதிரி இருக்கும், ரொம்ப ஆகியாக சொல்லுவாங்கள்ல ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு ரீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான், நீங்கள் அதிகமான ஹீட்டர் கண்டென்ட்லாம் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டொமேட்டோ ஐஸ் க்யூபை உங்கள் ஓப்பன் போர்ஸில் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லா டைட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, செவன்த் டே வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக, அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் நல்லாவே. ஸோ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஓம் ரெமெடி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து ஒரு பேசிக்கான ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்கான ஸ்க்ரப்பை வச்சு ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு கிளென்சிங் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓப்பன் போர்ஸில் ஆல்ரெடி வந்து டர்ட் இருக்குன்னா அதோட நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே ஃபேஸை வந்து நல்லா கிளென்சிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து ஒர்க் ஆகும். அது உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்லது, உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் ஃபேஸில். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அண்டர் ஐஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. அண்டர் ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் இருந்தால் அந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அண்டர் ஐஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸை நல்லா வந்து உங்களுக்கு நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா. நீங்கள் ஓப்பன் போர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது, அதர்வைஸ் நீங்கள் ஃபேஸை பார்த்து நல்லா க்ளோவாக இருக்கும், ஷைனியாக சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் செவன்த் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் மினிமலிஸ்ட்டாக கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம எதனால் ஓப்பன் போர்ஸஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் போர்ஸஸ் வந்து எதனால் மெயினாக வருது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் ஹாட் வாட்டர்லேயே குளிச்சுட்ருக்கீங்க, சுடுதண்ணியில் குளிப்பாங்கல்ல சில பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குளிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க போர்ஸஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது உங்களுக்கு ஓப்பன்லி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டர்ட்ஸ்லாம் உங்களுக்கு அந்த போர்ஸில் வந்து உக்காரதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது, அந்த பிம்பிள்ஸ் வந்து மார்க் வருது, பிக்மெண்டேஷன், நிறைய ஸ்கின் இஷ்யூ வருது. இந்த ஓப்பன் போர்ஸஸ்னால தான் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நிறைய இஷ்யூ வருது. ஸோ ஒன்ஸ் இது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆனாலே உங்களுக்கு எப்படி இதை கேர் பண்ணிக்கணும் தெரிஞ்சாலே போதும், உங்கள் ஸ்கின் இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டீமிங் எடுப்பாங்க, 1 வீக்கில் வந்து 4 டேஸ்னால் சில பேர் ஸ்டீமிங் எடுப்பாங்க, நிறைய எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி எடுத்துகிட்டே இருந்தால் நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கும், நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட்லாம் வந்து போயிடும் நினச்சிட்டு பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் வீக்லி 2 டைம்ஸ் தான் நீங்கள் வந்து ஸ்டீமிங் எடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தால் உங்கள் ஸ்கின் ரொம்ப தொங்கிடும், அதாவது உங்கள் போர்ஸஸ்லாம் ரொம்ப ஓப்பன் ஆகிடும், ஸ்கின் ரொம்ப தொங்குற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணவும் கூடாது. ஸோ இதனால தான் உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் எக்ஸ்ட்ரா வருது பேசிக்காகவே. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன ரெமிடியும் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1 வீக்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.